இப்போ மூணாவது ரொம்ப முக்கியமான உறவு பிரச்சனை, ரொம்ப பெரிய பிரச்சனை. குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி கிடையாது கூட, அப்ப மக்கள் ஒருத்தரும் ஒருவரை ஒரு மதித்து ஒத்துழைப்பு வாழுகிற ஒரு பண்பு வேணும் அல்லவா? நம்ம சொல்றோம் இன்முகம், பாக்குறப்பவே இன்முகத்தோட பார்க்கணும், பேச்சில இன்சொல் வேணும், செயல்ல இனிமை வேணும், உடலை தாக்க கூடாது, பொருளை பறிக்க கூடாது, வாழ்க்கை சுதந்திரத்தை அழிக்கக்கூடாது, கைக்கு தந்தை விட்டு கொடுத்தல், தியாகம், புறம் கூறாமை, குறை காணாமை, இன்சிக்காமை, இதெல்லாம் சொல்லணும். நல்ல பண்புகள், கட்டப்படுறவங்களுக்கு உதவணும். இரண்டு வருஷ பண்பாடு சொல்றாங்க, ஈதல் இசைப்பட வாழ்தல், யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது, உடலுக்கோ மனதுக்கோ தனக்கோ பிறருக்கும் சொல்ற மாதிரி பிறருக்கும் செய்யக்கூடாது, துன்பப்படுறவங்களுக்கு உதவ வேண்டும். இப்படி சொல்ற மாதிரி இல்லையா? இப்படி எத்தனை பேருக்கு குடும்ப கணவன் மனைவியாவது அமைஞ்சிருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க, இருப்பாங்க, சில நாட்கள் இருப்பாங்க. எல்லாருக்குமே சில நாட்கள் அன்பா தான் இருக்காங்க, எல்லாரும் அன்பா தான் இருக்கிறாங்க. ஆனா அன்பு நினைக்கவில்லை. அன்பு என்பது நிலைத்த அன்பு. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்துள்ள எந்த சூழ்நிலையிலும் பிறருக்கு தீங்கு விளைவிக்காமல் வாழ்வதுதான் அன்பு. அன்பு என்பது மலர்ந்த அன்பு சொல்வாங்க. அன்பு மலர வேண்டும். ஒரு மொட்டு இருக்குது, பூவு மொட்டா இருக்குது, அப்புறம் தானா மலர், தானா மலர்ந்தா நிலைக்கும். நாம தான் மலர்ந்து வைத்தா திரும்ப வாசனை வராது, தேன் வராது. அன்பு என்பது மலர வேண்டும். இந்த அன்புங்கிற ஒரு பண்பு மனிதனிடம் மலர்ந்து விட்டால் எல்லா நட்பண்புகளும் இன்முகம், இன்சொல், சைப்பு தன்மை, விட்டுக் கொடுத்தல், புறம் போறாமை, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். மக்கள்கிட்ட அறநெறிகளை சொல்லிட்டு இருக்கிறோம், மாணவர்களை கூட சொல்றோம். ஒழுக்க பழக்கங்கள், அறம் செய்ய விரும்பு, யாருக்கும் தீங்கு செய்யாதே, இயற்கையை கெடுக்காதே. இயற்கை மேல அன்பு இருக்குதா? நிலத்தை கெடுத்துட்டோம்ல, மனுஷன் மட்டுமா கெடுத்தான்? தொழில், தொழில் விவசாய தொழில், தொழிற்சாலை தொழில் மூலமா, தொழிற்சாலை தொழில் கழிவுகள் எல்லாம் நிலத்தை கெடுத்துட்டோம், தண்ணியை கெடுத்துட்டோம், மனுஷன் தானே கெடுத்துருக்கிறான். விஞ்ஞான அறிவுங்கிற பேர்ல இயற்கையை கெடுத்துட்டோமா இல்லையா? நிலத்தை கெடுத்தாச்சு, நீரை கெடுத்தாச்சு, வெப்பத்தை கெடுத்தாச்சு, காற்றை கெடுத்தாச்சு, ஆகாயத்தையும் கெடுத்துட்டோம். அது ஆகாயத்தை எப்படி கெடுக்கும்ங்கிறது அதுக்கு அது பேசுறதுக்கு நேரம் இல்லை. நீங்களே சொல்லுங்க, சுத்தமான காற்று கிடைக்குதா? சுத்தமான தண்ணி கிடைக்குதா? தண்ணி கூட கிடைக்கல சிலருக்கு, அதுக்கமான தண்ணி கூட கிடைக்குமா? வெப்பம் சரியா இருக்குதா? குளோபல் வார்மிங்கா, வெப்பம் கூடிட்டு போகுதா? நிலத்தையும் கெடுத்துட்டோம்ல, கெடுத்தது யாரு? மனுஷன் தானே. இது மனுஷனை கெடுக்கிறானா இல்லையா? இயற்கையை கெடுக்கிறான், பிறருக்கும் கேடு பண்ணான். இதுக்கு என்ன வேணும்? அன்பு. இயற்கையை நேசிக்கணும், தாவரத்தை நேசிக்கணும், புழுவை நேசிக்கணும், பூச்சி, ஊர்வன, கால்நடைகள், மனிதன் எல்லாத்தையும் நேசிக்கணும். முந்தானால நான் மோட்டர் சைக்கிள்ல போயிட்டு இருக்கிறேன், முன்னாடி ஒருத்தர் மோட்டர் சைக்கிள்ல அங்க இருந்து வராரு ரெண்டு பேரு. ஒரு நாய் அவங்களை ஒண்ணும் பண்ணல, அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. இவர் பக்கமா போன ஒரு நாய அப்படி எட்டி உதைக்கிறார். ஒரு நாளைக்கு நாய் கடிக்கும், இவனை கடிக்கலன்னா அவன் பரம்பரையை கடிக்கும். பாத்திரீங்களா, சில சமயத்துல நாய் சும்மா தான் படுத்திருக்கோம், எத்தனையோ பேர் போயிட்டே இருப்பாங்க, எவனோ ஒருத்தர் வருவான், திடீர்னு சத்தம் போடாம கடிச்சிடும். கேட்டா எனக்கு இப்ப எட்டுல தனிப்பான், எட்டுல சரி, இந்த நாய் சும்மா கிடைக்கல, நீயோ உன் பரம்பரையோ தேவை இல்லாம ஒரு நாயை அடித்த பத்தியா? ஒரு சினிமாவில கூட வரும், இந்த வடிவேலு நடிகர் நடித்த படத்துல இந்த மாடு யானை இதெல்லாம் அவரை விரட்டும்ல, பாத்துக்கீங்களா? அது கரெக்டா காமிக்கிறான், இவர் ஒரு நாள் அடிச்சிருப்பாரு, அது இப்ப விரட்டுக்க வர, புரியுதுல்ல? எந்த உயிருக்கும் தீங்கு செய்ய கூடாது, புரியுதுங்களா? அதே மாதிரி இப்ப மனுஷனுக்கு செய்யலாமா? யாருக்கும் செய்யும். இதுக்கு என்ன வேணும்? அன்பு. கணவன் மனைவிக்கு இடையில அன்பு இருந்தா விவாகரத்து வருமா? கண்ட சத்திரம் வருமா?
எத்தனை குடும்பத்துல ராஜ்யத்தை சாப்பிடாமலே தூங்குறாங்க. தண்டை வந்து எவ்வளவு கொடுமை. மனைவி மேல அன்பு இருந்தா குடிச்சிட்டு வந்து கணவன் மனைவி அடிப்பானா? அந்த அம்மா கடையில ஒரு நாள் கழுத்தை வெட்டி பாத்திரங்களை செய்தி வந்துட்டு கணவனை மனைவி கொலை செய்தார். ஏன்னா கொடுமை தாங்க முடியல. இப்ப யாரு மேல அன்பு என்பது கொடுத்து வாங்குவது. அவருக்கு கணவன் மனைவி மீது அன்பு செலுத்தி இருந்தால் மனைவி கணவன் மீது அன்பு செலுத்துவாள் அல்லவா? லவ் அதை முதல்ல நீங்கள் முந்தி சொல்லுங்க. அன்பு செலுத்துவதற்கு நான் முந்தி கொள்ள வேண்டும். நமக்கு எவ்வளவு பெரிய கேடு செய்திருந்தாலும் பிறர் குற்றத்தை மன்னித்து நம்ம என்ன பண்ணணும்? அவர்களுக்கு நன்மை செய்யணும். திருக்குறள் சொல்லிதான் தமிழ் பண்பாடு. இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நான் நன்னயம் செய்துவிட. அப்படிப்பட்ட அன்பு நமக்கு மலர வேண்டுமானால் என்ன செய்யணும்? அவனும் நீயும் ஒன்று. நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். நம்ம எல்லோரும் ஒரே கடவுளின் பிள்ளைகள். அப்பதான் சகோதர அன்பு வரும். உண்மையான சகோதர அன்பு இருந்தா நம்ம தீங்கு செய்வோமா? சகோதர சகோதரருக்கு உதவுறோமா இல்லையா? சொல்றோம். தானாடா விட்டாலும் கடன்லாம் கடன் கொடுக்கறோமா? இலவசமா கொடுக்கறோமா? சகோதர சகோதரிகளுக்கு அவங்க இல்ல கொடுக்க திருப்பி கொடுக்க முடியாது. நம்மளா கொடுக்கறோமா இல்லையா? எத்தனை பேர் கொடுத்துருக்கோம்? இதுதான் அன்பு. இந்த அன்பு மலர வேண்டுமானால் நாம் அனைவரும் இறைவனுடைய பிள்ளைகள் தெரிவிக்கணும். அப்போ இறைவனை உணர வேண்டும். இறைவன் எதுன்னு தெரியாம நாம் இறைவனுடைய பிள்ளைகள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? கடவுள் ஒண்ணுதானே, எத்தனை பேருக்கு தெரியும் அந்த ஒரு கடவுள் எதுன்னு? தெரியல. எந்த கோயில சொல்லி கொடுத்துருக்கிறாங்க? மதம் சார்ந்த கோயில்ல எல்லா வல்ல தெய்வம் வந்து எங்கும் உள்ளது நீக்கமர. எங்க சொல்லி கொடுத்தாங்க? ஆனா சொல்றாங்க எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. கடவுள் ஒன்றுதான். ஆதிகளும் பரம்பொருள் ஒன்றுதான். அந்த பரம்பொருளை பற்றிய தெளிவான அறிவை நாம் அறிவு திருக்கோயில் தான் கொடுக்கிறோம். மதுரை சொன்னாங்க தெய்வத்தினை அறியாமல் திகைக்கும் மக்களுக்கெல்லாம் தெளிவாக இறை உணர பிரம்ம ஞானம் தந்தே. எல்லா மதமும் சொல்லுது கடவுள் ஒன்றுதான். கடவுளுக்கு உருவம் இல்லை. இஸ்லாமுக்கு சொல்லல உருவம் இல்லை. கிறிஸ்தவம் சொல்லுது நான் எல்லாமாக இருக்கிறேன். கடவுள் இதா மனித பூதங்களை சிருஷ்டித்தார். விண்ணும் காற்றும் நெருப்பும் நீரும் மண்ணும் நானே. பகவத்கீதை சிருஷ்டிக்கப்பட்டது எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது? அப்ப இந்த பஞ்சபூதங்கள் தானே நான். நம்ம உடம்புல என்ன இருக்குது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெண். அந்த இறைநிலைங்கிற அறிவு நம்மிடம் மனமாக இருக்கிறது, அறிவாகவும் இருக்கு, உயிராகவும் இருக்கு, உயிருக்குள் அறிவாக இருக்கு. அந்த உயிர் தானே நம்ம உண்ட உணவை ஏழு சாதுக்களா மாத்துது, ஜீரணிக்க வைக்குது. அப்ப இங்க அறிவு இருக்குதா இல்லையா? யாருடைய அறிவு? மனித அறிவா? உணவை ரத்தமாக மாற்றுவது, உடல் குறைகளை சத்துக்களை பிரித்து எடுப்பது, இந்த அறிவு மனிதனிடம் இருக்கிறதா? தெய்வம் எங்கே இருக்கிறது? நமக்குள்ளே இருக்கிறது, அறிவாக இருக்கிறது. அதனாலதான் அறிவே தெய்வம். அதனாலதான் இந்த கோயிலுக்கு என்ன பெயர் வச்சிருக்கிறோம்? அறிவு திருக்கோயில். இந்த அறிவு திருக்கோயில ஆன்மா பற்றிய அறிவை கொடுக்கிறோம். அதனால பேர் ஆன்மீக கல்வி மையம். இப்ப சொல்லுங்க, இப்ப நம்ம ஊர்ல பல கோயில்கள் இருக்கு, மதம் சார்ந்த கோயில்கள். அது தேவைதான். அது யாருக்கு? 14 வயது கீழ்பட்டவர்களுக்கும் தக்க குருவை அடைந்து தியானம் செய்ய இயலாதவர்கள் தெரியாதவர்களுக்கும் அந்த கோயில்கள் தேவைதான். அதுல முழுமையான பலன் கிடைக்காது. இதுவரை கிடைக்கல. முழுமையான பலன் கிடைக்க முழுமைகள வாழ்வு அமைஞ்சிருக்குதா? நல்லா இருக்கீங்களா கேட்டா நல்லா இருக்கிறேன். முழுசா நல்லா இருக்கீங்களா? ஒண்ணு உடல்நலம் வருது, மனநலம் வரமாட்டேன். இன்னும் சிலருக்கு உடல்நலமும் இல்லை, மனநலமும் இல்லை. மனநலம்னா என்ன? ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். பொருள் வந்துடும்,
மக்கள் நட்பு வந்துடும், அன்பு வந்துச்சுன்னா வந்து மக்கள் உறவு வந்துடும், உலக இன்பங்களை அனுபவிப்பீங்க, அதுல மன நிறைவு வந்துடும். ஏன்னா எனக்கு ஆசை இருக்காது. எப்படின்னா நான் கடவுள் என்று தெரிந்து கொண்டேன். கடவுளுடைய பிள்ளைகளா யாரு? நான் கடவுள் தான். இங்க அப்பா அம்மாவுடைய பிள்ளை நான். அப்ப யாரு நான்? ஏன் இங்க அப்பா தான். அந்த உருவத்துல மட்டுமா எங்க அப்பா மாதிரி இருக்கிறேன், எங்க அம்மா மாதிரி இருக்கிறேன்? ஜீ உடம்பு டெஸ்ட் பண்ணி கூட சொல்றேன், இது யாருடைய குழந்தைன்னு. அப்ப நான் இறைவனுடைய குழந்தைன்னா நான் யாரு? நான் இறைவனே. வாழையுடைய குழந்தை வாழை தானே. அப்ப இறைவனுடைய குழந்தை என்னதுங்க? இறைவன். மனிதன் தெய்வம், தெய்வம் தானே மனிதனா வந்து தெய்வம் மாறு. இப்ப நம்ம எல்லாரும் கடவுளுக்கு தெரிஞ்சுக்கிற போது நமக்கு ஆசை வருமா? இந்த உலகத்தில் இருக்கிறதுல நான் தானே, எனக்கு மரணம் உண்டா? நான் ஆத்மா, நான் உடல் அல்ல. எல்லார் உடம்பையும் அனுபவிக்கிறது ஆத்மா. இப்ப நான் இந்த உடல் அழிந்த பிறகும் இந்த உடலோடு இருக்கிறவங்கன்னா யாரு? ஆன்மா. அது யாரு? நான் தானே. அப்ப எனக்கு மரணம் உண்டா? எத்தன் பாரதி சொன்னார், நோவில்லை சாவில்லை, நான் மரணத்தை வென்றவன், நான் மரணம் இல்லா பெருவாழ்வு வாழலாம் கண்ணீர். வள்ளல் பெருமான் சொன்னார். இந்த வள்ளல் பெருமான் சொன்ன அந்த உண்மைகளை தான் வேதாத்திரி மகிழ்ச்சியாக அவர்கள் மனிதர்களுக்கு கூப்பிட்டுருக்கிறாங்க. அதனாலதான் அறிவு திருக்கோயில் ஆழியாருக்கு அருள் பெருஞ்சோதி நகர்னு நல்லா புரிஞ்சுக்கீங்களா? இதுதான் அறிவு திருக்கோயில். இந்த அறிவு திருக்கோயில் இப்ப நமக்கு தேவை. முற்காது சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அதனால மனம் சார்ந்த கோயில்கள்ல நம்ம வணங்கிக்கிட்டு இருந்தோம், ஓரளவுதான் பலன் கிடைச்சது. இப்போ இந்த கலையை கத்துக் கொடுக்கறதுக்கு வேளாச்சேரி மகிழ்ச்சி வந்து விட்டார். அவரிடம் பயிற்சி பெற்ற பல ஆசிரியர்கள் வந்து விட்டார்கள். அதனால இப்ப அறிவு திருக்கோயில் வேணும் அல்லவா? அந்த அறிவு திருக்கோயில் இப்ப வேலை நடத்திட்டு இருக்கு. படத்தெல்லாம் பார்த்தேன், அற்புதமா பிளான் பண்ணிருக்கீங்க. இந்த இந்த இப்ப நம்ம மதம் சார்ந்த கோயில்களை யாரு கட்டுறா? இங்க இருக்கிற மக்கள் தானே உழைப்பாளையும் பொருளாளையும் கட்டுனீங்க. அப்ப எடப்பாடி மக்கள் எல்லாரும் இந்த அறிவு திருக்கோயில் தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த அறிவு திருக்கோயில் கட்டுறது என்ன பெரிய கஷ்டமா? எவ்வளவோ செலவு பண்றோம். ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அற்புதமா கட்டி முடிச்சிடலாமே. இந்த அறிவு திருக்கோயில் தேவைங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொடுப்பீங்களா இல்லையா? எவ்வளவு தர்ம காரியங்களுக்கு கொடுக்கறோம்ல, ஆதரவற்ற குழந்தைகள், முதியவர்கள், நோயுற்றவர்களுக்குன்னு செல்வந்தர்கள் கொடுக்கறாங்களே. அதுல இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நல்ல காரியங்களுக்கு கொடுக்கும் போது அது உங்களுக்கு புண்ணியம். இது நம்ம முன்னோர்கள் செய்த பாவத்தை தணிக்கும், போக்கும். பாவங்களுக்கு பரிகாரம் என்னங்க? புண்ணியம். அப்போ எத்தனையோ புண்ணியம் இருக்குது. இந்த அறிவுல உயர்வதற்கு, துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கான அறிவில் உயர்வதற்கு உதவுகிறோமே, இதை விட பெரிய புண்ணியம் உண்டா? அதனால சொன்னாங்க, பொருளை கொடுத்து புண்ணியம் சேர்ப்பதை விட அறிவை கொடுத்து புண்ணியம் சேர்ப்பது. பொருள் இல்லாதவனுக்கு பொருளை கொடுக்குறீங்க. இப்ப மக்களுக்கு என்ன இல்ல? அறிவு தான் குறைபாடு. பசித்தவனுக்கு மீனை கொடுப்பதை விட உணவை கொடுப்பதை விட உணவை ஈட்டுகிற அறிவை கொடுப்பது உயர்வு. அப்ப தொண்டுல பெரிய தொண்டு எதுங்க? அறிவு தொண்டு, அருள் தொண்டு. ஆகையினால நண்பர்களே, நான் இப்ப சொல்லியிருக்கிறத நீங்களே சிந்தனை பண்ணுங்க. உங்களால முடிந்த உதவியை செய்ய முடியும். அது ஒன்றுக்கு நூறாக நமக்கே தெரிஞ்சு வரும். இது போன்ற அறிவு திருக்கோயில் கட்டுமான பணிகளுக்கு நீங்கள் உதவுகிற போது அது உங்களுக்கே திரும்ப வரும், புண்ணியமாக வரும், அன்போர்க்கே மறைவாக வரும். வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்கள் நாம் தணியும். நீங்களும் உங்களுடைய பரம்பரைக்கும் நோய்கள் இந்த பாவ பதிவுகளால வருவதாக இருந்தால் அது கூட தணியும். பொருள்துறையிலே உயர்வு ஏற்படும். நல்ல குடும்பத்திலும் சமுதாயத்திலும் உறவுகள் மேம்படும். நாமும் நம்முடைய குழந்தைகளும் ஆன்மீக அறிவிலே உயர்ந்து மன நிறைவோடு வாழலாம். அப்ப இது போன்ற அறிவு திருக்குறள் திருப்பணிகளுக்கு நாம் உதவ வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையும் உங்களுக்கு சொல்லி நல்லதொரு வாய்ப்படுத்த அனைவரையும் வாழ்த்து மகிழ்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் நிறைவாக பெற்று மகிழ்ச்சியாக வாழ
மகிழ்ச்சியவர்களையும் இணைந்து இறையர்களையும் இணைந்து வாழ்த்தி நிறைவு செய்கிற அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.